இந்த முத்தையா பையன் இப்படி பண்ணிட்டானே மதனி. அழாத மங்களா, என்ன பண்றது? நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் கால நேரம் இப்படி சோதிக்கு. ஏ மதனி, என் மருமகனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? ஒரு சின்ன கீறல் கூட இல்லம்மா. மகமாயே, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏ மங்களா, முத்தையன் பஞ்சாயத்து தலைவரை வெட்டிட்டானே, அவனை ஜெயில கீழ போட்டுருவாங்களா? போடட்டும், இல்லனா அவ செஞ்ச வேலைக்கு போடாம இருப்பாங்களா? அறிவு கிட்ட பயலுக்கு பட்டாதான் புத்தி வரும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாத. முத்தையன் கொஞ்சம் முரட, உன் அண்ணன மாதிரி முன்கோபக்கார. அதுக்காக கூட பிறந்து புருஷனையே வெட்ட போயிருக்கானே. ஏதோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒன்னா சேரலான்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதுலயும் பண்ண அள்ளி போட்டுட்டானே. ஏ மதனி, செண்முகம் எங்க? தண்ணிக்கு போயிருக்கா. மதனி, உன் மருமக எப்படி இருக்கா? அவ என் மருமக இல்லம்மா, என் மக. அவளுக்கு என்ன ராஜாதி மாதிரி இருக்கா? மனசுல கிடைச்ச கொம்பேறி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்தினால ஏறி கடிபட்டவன் போன வந்துச்சா வந்துச்சான்னு பாக்குமா? பையன் ஒழுங்கா வெட்டினாடா இல்லையான்னு பாக்க வந்தியா? எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டு படியாருன? என்ன பெத்தவனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ரோசம் கிட்டு வந்து நிக்கிறிய? வெளியே போ, வெளியே போ, வெளியே. வருது பாரு, லோடக்கு லோடக்குன்ட்டு எந்த நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு புடிச்சது. எனக்கு என் பரம்பரையில ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் படியே இருந்து கிடையாது. இன்னைக்கு நான் ஏறிட்டேன். யார் செஞ்ச புண்ணியமோ, என் மகன் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். போறது பாரு, மாடு மாறி. ஏய் அண்ணனோட, என்ன அண்ணனோட வேகமாப்பா, தேடி புடிச்சிருக்கான் பாரு. நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவா நினைக்கிறியாமே, உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான். ஏய், இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன்? அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும். சொல்லு, வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணுண்டா? ஒரு பய விரல் நீட்டி ஒண்ணு சொல்ல முடியுமா? இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கல். அட விடு மச்சா, சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சான். தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னிச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா? கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள, நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல, அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க, கொடுத்து அனுப்பிச்சேன். நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு, கொடுத்து நம்ம போட்டு. இத கொஞ்சம் கையில பிடிங்க. இவங்க எங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. யார் இந்த நேரத்துல? உங்க அப்பா? ஏண்டா
அங்க தோட்டத்துல சோளக்கிறது விளைஞ்சு கிடக்குது. எவனா திருட்டு பசங்க கசக்கிட்டு போயிருவானு காவலுக்கு போய் படுறானா? இங்க படுத்து என்னடா பண்ற? நீங்க சொல்லவே இல்லையே. ஓஹோ, நாங்க சொன்னாதான் போவீங்களோ? உங்களுக்குன்னு பொறுப்பு கிடையாதா? இப்ப சொல்றேன் போட. போட போடாமா. இந்த இது கையில பிடிச்சு போ. போடா. தோளம் வெதைக்கையில யாரது ஒருத்தர் இல்லையா? சொல்லிப்புட்டு போன உள்ள எவனாவது வந்தீங்க ராஸ்கோல் பிச்சு போடுவேன். சோளம் விளைஞ்சு காத்து கிடக்கு சோடி கிளி. யாருப்பா அது? தங்கராசா? ஆமண்ண. என்ன அது கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள, வீட்டுல 1000 வேலை கிடக்கும். இங்க வந்து என்ன பண்ற? என்ன கேக்குறீங்க? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு உசுப்பி காவலுக்கு போன்ட்டாரு. ஏயா, உன் தோட்டத்தை நான் பாத்துக்க மாட்டேன். நீ புறப்பட வயசு பிள்ளை, எழுந்துரு. அட நீங்க வேற. வீட்டுக்கு போன எங்க அப்பா காலை வெட்டி போடுவார். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியும்ல? இந்த ஆள்தான் ஒரு சரளாத ஆளாச்சே. நீ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன எந்த காலத்தான் எங்க அப்பா எழுதி பேசிருக்கேன். அது போகட்டும், இப்ப பாடுனீங்களே பாட்டு. அது உங்க அண்ணன் கட்டின பாட்டுதானே? ஆமாமா, அது அவர் கட்டின பாட்டு தான். அதான் அவர் நிறைய கட்டி வச்சிருக்காரு. அதுல ரெண்டு பாட்டு அவுத்து விடுங்க கேப்போம். ஓஹோ, அத கேக்குறியா நீ? சோளக்காட்டு மூலையில அடடடடை. அட என்னனே சோளத்துல நிக்கிறீங்க? என் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி பாடுங்கனே. ஓஹோ, உன் பொண்டாட்டி எங்க வீட்டுல குருசினி காட்டுல, அதுக்கு தகுந்த மாதிரி பாட சொல்றியா? ஆ, நில காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பாணம், தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நல்லா காயுது. அது ஒண்ணு இல்லண்ணே, நீங்க பாட்டு பாடுனீங்களா அதுல உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்க பாடுங்கண்ணே. ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நல்லா காயுது நேரம். மஞ்சப்போடு தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள, மஞ்சப்போடு தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள, தண்ணீர் தொட்ட பாகமெல்லாம் இந்த கண்ணந்தோடும் காலமெப்போ கண்ணருக்கு நல்ல பதில் சொல்லவுள்ள, மஞ்சப்போடு தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள. சாரலுக்கு யோகமடி, குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நேரமடி, விட்டாக்கா ஏறுதொரு பாரமடி, தொட்டு தொட்டு சேர்ந்த பிந்து தீருமடி, பொன்னோட கையாக நானும் மாறி பொன்னோட பூவோட கூடி, கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணே நான் தெம்மாங்கு பாடி, மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள. Thank you.
யாங்கம் நாள் என்ன கூறு கையும் கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காத்தும் பாடும் மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளு மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ளு இந்த கண்ணந்தோடு கால வெப்பு கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச புள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச புள்ள இந்நேரத்தில் யாரு கொள்ள கதவு திறந்தது மஞ்சப்படுத்திக்கிறான் ஏய் செண்பகம் அங்க பாருடி உங்க அப்பா உனக்கு சீரரசு கொண்டாடுறாரு மனசு வர கண்ணு தெரியல சும்மா அப்படி துள்ளி குதிச்சு வர்றிய பொம்பளைன்னா அடைக்க வேணும் உன்ன சொல்லி குத்தம் இல்ல வளர்ந்தாடா அப்படி பாப்பா ஏய் வா என்னடா ஊட்டல காலி வந்து ஊருட்ட கிளம்பிட்டீங்களா இல்லங்க ஐயா ஐயா பொண்ணுக்கு சீர வேஷம் கொண்டு வந்திருக்காரு சீரா மழைசல்ல மனசுல வச்சுக்காதீங்க மச்சான் மச்சானா ஆறு மச்சா பெருசா மொரண்டி வந்துட்டீங்களோ அப்படி இங்க எந்த உறவும் இல்ல ஏதோ நடந்தது நடந்து போச்சு முறையா கல்யாணத்தை தான் செய்ய முடியாம போயிடுச்சு செய்ய வேண்டிய சீர் வரிசை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்குங்க என்னது முறையா அப்படின்னு இருக்குதா ஏண்டா நான் என்ன முறையா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தனா இல்ல சீர் வேணும் கேட்டு வந்தனா என்ன பணத்துமர் காட்டுறீங்களா ஏய் நான் ஒன்னும் வக்கத்து போயிடல என் வீட்டில் இருக்கிற சாமான்களை எடுத்தாலே ஏழட்டி வீட்டுக்கு சீர் கொடுக்கலாம் தெரியுமில்ல சீர் கொண்டு வந்துட்டீங்களோ சீரு நீ கொண்டு வந்துக்கிற கட்டில மத்தியிலுமே என் மருமக தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே நாங்கள் அவ்வளோ வசதியாக தான் வச்சிருக்கிறோம் மச்சா தயவு செய்து என்னை உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் திட்டு நான் தாங்கிக்கிறேன் ஏன்னா நான் பொண்ணை பெத்துட்டேன் இப்படி நாலு பேர் பார்க்குற அளவுக்கு என்னை கேவலப்படுத்தாது உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்பா அந்த கதையே இங்க நடக்காது நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை என்னவோ என் புள்ள தொட்டுச்சானேன்னு இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன் அன்னைக்கு உன் பையன் கத்தி தூக்கிட்டு வந்தானே அப்ப எங்க வச்சு இந்த புத்தி என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினானோ அப்பவே உன் மகளுக்கும் குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு இப்ப அவ என் மருமகம் இனி அவ உன் வாசப்படி மிதிக்க கூடாது அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்ன புரிஞ்சதில்ல இடத்த காலி பண்றது முத்தையா உன் இந்த கதையில நான் பாக்கணுமா எல்லாம் என் தலைவிதிடா தலைவிதி உன்னை இதுக்கு தான் வரவேணாம் சொன்னேன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கெட்ட கோபம் வரும் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு அதான் அப்பா தெரியல டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு விட்டு விட்டு ஜோர அடிக்குது அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா இந்த உடம்போட ஏமா வந்த பெத்தவனை கேட்கலடா சதா உன் கவலைதான் புலம்பிக்கிட்டே இருக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு தப்பு பண்ணிட்டேன் ஆமா செண்பகம் எப்படி பாருங்க ரொம்ப நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா கேள்விப்பட்டேன் அம்மா தங்கராஜ் அவகிட்ட அன்பா இருக்கானா உசுரா இருக்கானா பார்வதி கூட அவளை தன் பொண்ணு மாதிரி பாத்துக்கறா எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி நான் நடந்துகிட்டத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு ஏமா எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நேரமாவது போங்கம்மா போங்க வரேன்டா வரேன்ப்பா அம்மா உடம்ப பாத்துக்கம்மா அப்பா ஜாகிரதையா கூட்டி போ என்னங்க ரசம் போடவா உன்னோட குழம்பு ஊத்து எங்க இந்த பயோ இத வரானே ஏடா
அங்கே பண்ணிட்டு இருந்தா சாப்பிடு. இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. என்னம்மா இன்னைக்கு குழம்பு புது மாதிரி இருக்கு? ஏண்டா நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ரொம்ப பிரமாதமா இருக்குமா? நான் சமைக்கலடா, எல்லாம் உன் பொண்டாட்டி கைராசி. பொண்டாட்டி சமைச்சு இன்னைக்குதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா, நல்லா சாப்பிடு. என்னடா இது குழம்பு இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். குழம்பா இது? நான் இது இங்க மாட்டேங்கிறேன். ஏண்டி உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கேன்? அவ சமையல் கத்துக்கு ஏன் விடுதான் கிடைச்சதா? இப்படி பொருள் எல்லாம் பாழா இருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ என்ன சாப்பிடாம உட்காந்துக்கிற? சாப்பிடு. இந்த காலத்து பயிலுக கொண்டாட்டி சமைச்சிருந்தா மண்ணாந்த கூட திம்பானுங்கள. மானம் கெட்ட பயிலுக நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்னடா சாப்பிடாம எழுந்திருச்சுட்ட? எப்படிமா சாப்பிடுறது? அவருக்கு என்னாச்சு? ஏன் அப்படி பேசுறாரு? இந்த பார், அவருக்கு எங்களை பிடிக்கலன்னா நேரடியா சொல்ல சொல்லு, நாங்க ரெண்டு பேரும் கண்காம போயிடறோம். டேய், இந்த கொஞ்ச நாள்லயே இந்த முடிவுக்கு வந்துட்டியே. இந்த 28 வருஷமா உங்க அப்பனோட நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி குழப்பங்களா இருக்கதாண்டா செய்யும். உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா? அவர் அன்பா பேசி நான் கேட்டதே இல்ல, சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. அது அவர் பிறவி குணம்டா. அதுக்காக நீ பொறுத்துக்கலாம், நான் பொறுத்துக்கலாம், செண்பத்துக்கான தலையெழுத்தா. மாமியார் கொடுமையு கேள்விப்பட்டிருக்கேன், இங்க இல்லைன்னா மாமனார் கொடுமையா இருக்கு. அப்படிலாம் பேசாதப்பா. உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படிலாம் பேசுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு? ஒரு நாளைக்கு அடங்கிதானே ஆகணும். செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே உதறட்டு இங்க வந்திருக்கா. அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம், ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா? என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலன்னா எனக்கு மீசு இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. குரலுக்கு ஒரு பக்கம் இடியும், மத்தவத்துக்கு ரெண்டு பக்கம் இடியும் பாங்க. அவர் படுத்துறது போதாதா? எல்லாம் ஒன்னாலதாம்மா. அன்னைக்கே எங்களை பேசாம விட்டுருந்தா நாங்க எங்கேயாவது போய் கூலோ கஞ்சியை குடிச்சு நிம்மதி வந்திருப்போம். அழைச்சிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. தங்கராசு, டேய் தங்கராசு, டேய் வெட்டுறங்கனா அம்மாரு விடுங்க. இத பாருங்க, ஆவணி மாசம் 14 தேதி தான் நாள் நல்லா இருக்கு மாமா சொல்லி இருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர்கள் ஏதாவது சொல்லுவார். என்னங்க, பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்வாங்க. நான் அவங்க பக்கத்துல உட்காந்துச்சிருந்தா என்னையே சும்மா பாத்துட்டு இருப்பீங்க. இத சாப்பிட போறது இல்ல, நான் வரேன். என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா, குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சு விட்டேன். அதெல்லாம் நான் செய்யறது இல்ல, இப்ப குளிக்க போறேன், குளிக்க. சிங்காரம், நான் உன்னை கேப்பேன், கோச்சிக்க மாட்டியே? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. ஊருக்குள்ள 2-3 பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு. வாஸ்துவமா? ஆஹா, காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சு விட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிறக்கனா இருக்கலாம், இது ஆடுடா. இங்க பாரு, எதுலயும் அவசரப்படாத, ஒரு இடத்துக்கு 4 இடம் நல்லா ஏறி இறங்கி நல்ல டிராக்டரை பார்த்து வாங்கிட்டு வா. இந்த ஊருக்காரன் எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கணும். என்ன, ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமான பரவாயில்ல, நல்லா பார்த்து வாங்கிட்டு வா. சரிப்பா, நான் ஒன்னு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்னை பத்தி உனக்கு தெரியே, கோவம் வராதபடி கேளு. இல்ல, இவ்வளவு விலை கொடுத்து இப்ப டிராக்டர் வாங்குற அவசியம் தானா? பின்ன நம்மள விட நிலம் அதிகமா இருக்குன்னு பெருமை பேசுறவனா? பல ஏறு கிளப்பி விழுந்துட்டு இருக்கானுங்க, அவனுக்கு முன்னாடி புதுசா டிராக்டர் வாங்கி தான் நம்மளுக்கு வரவா? பாப்பா, நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன், பசுக்கு நேரம் ஆச்சு, போ. அட போறண்ணா. வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர? எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே போதும். ஊரு கெட்டு போய் கிடக்கு, நல்ல இடமா பார்த்து தங்குங்க. இந்தா கருப்போட திரும்பி வரேன், போதுமா? என்னடா பண்ற? ஒண்ணு இல்லப்பா, வர்றேன். தங்கவேலு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற, வீட்டை பாத்துக்க. ஆஹ்,
வேணும்போ தொடக்கிறேன். அது எவர் சொல்ற குடம்? முன்ன பின்ன பிறந்த வீட்டுல வந்து பாத்திருக்க நீ? தெரியாம கை தவறி விழுந்துருச்சு மாமா. என்ன என்ன எப்படி தெரியாம போயிரு? மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கணும். இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது. இன்னும் அப்ப வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனை கொண்டு வந்த மாதிரி நினைப்போம். ஏய் நான் மாட்டு பேசிட்டேக்க போயிட்டே இருக்கே. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? பேசினாலும் குத்தம், பேசாட்டினாலும் குத்தம். நான் என்ன பாத்துறது வேணும்னா போட்டேன். சீர்கணத்தின் பெருசா புத்தி காட்டுறீங்களே. எங்க அப்பா சீர் கொண்டப்பா நீங்க தானே வேணும்னு சொல்லி ஆமான் படுத்துனீங்க. இப்ப மட்டும் என்னத்துக்கு குறை சொல்றீங்க? எதுக்கு ஒரு அளவு வேணும்?